இருக்குது. ஸோ கிடைக்கும் போது யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. பெங்களூரில் பால் பேக்கெட்ல இல்லாமல் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது ஃபுல்லாக சிட்டிஸில் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். இங்கே நம்ம ரொம்ப லக்கி, அதனால மேக் யூஸ் ஆஃப் இட், யூட்டிலைஸ் இட். அதை பேக்கேஜ் ஃபுட் பற்றி அப்புறமா பார்க்கலாம். ஸோ அடுத்து எத்தனை பேர் இன்னும் அருவாமணி யூஸ் பண்ணுறீங்க வீட்டில்? ஆசம் கீழே உட்காந்து தான் ஆஃபீஸை பண்ணியாகணும். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது 2001 இந்தியாவில் 7% நார்மல் டெலிவரி தான் நடந்தது. அது அந்த 7%ம் மெயினாக நம்மள மாதிரி ஏரியாவில் தான், சிட்டிஸில் கிடையவே கிடையாது. ஒன்று அவங்க கமர்ஷியல் பர்பஸ்க்கு அதுக்கு நிறைய காசு கறக்கலாம்னு சொல்லி போகிறது ஒன்று. இன்னொன்று பெல்விக் போன் வந்து யாருக்குமே ஃப்ளெக்சிபிளாக இல்லை. அதுக்கு ஒரு மெயின் ரீசன் கீழே உட்காரதே இல்லை. இப்படி காலை மடித்து உட்காந்து பெங்களூரில் கொஞ்சம் பேர் கூட கீழே உட்கார மாட்டேன்ட்டாங்க, எல்லாருமே மேலே தான் உட்காருனாங்கன்னா. அதுதான் நம்ம ஊருக்கும் அங்கேக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இங்கே உட்கார் நம்ம கீழே எவ்வளோக்கு எவ்வளோ உட்காரமோ இந்த பெல்விக் போன் அவ்வளோ ஃப்ளெக்சிபிள் ஆகும். இப்போ இந்த குழந்தைங்கனால கீழே ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே உட்கார முடியறதில்ல. ஸோ கண்டிப்பாக சும்மா உட்காருனா உட்கார மாட்டாங்க, டிவி பார்க்கும்போது உட்காருனாலும் உட்கார மாட்டாங்க. ஸோ மீன் டைம் அந்த மாதிரி மாற்றுங்க டின்னரை. நீங்கள் திடீர்னு நீ கீழே உட்காந்து சாப்பிடுனா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. நம்ம பண்ண தான் அவங்க பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னோடய பொண்ணுக்கு வந்து 9 ஆகுது. இப்போ நீங்கள் என்ன ஃபுட்டு கொடுத்தீங்கனாலும் மென்று சாப்பிடுவாள். அவளுக்குன்னு ஒரு பல்லு கூட இல்லை, பட் ஸ்டில் மென்று சாப்பிடுவாள். இதெல்லாம் சிலது எனக்கு ரொம்ப வந்து அதிசயப்பட வைக்கிற விஷயம். அதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா அவள் என்ன பார்த்தது, அவள் கூடுதாக உட்காந்து நான் சிக்ஸ்த் மந்த் ஃபுட்டு கொடுக்க ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர் மூணுமே அவள் கூடுதாக உட்காந்து சாப்பிடுவேன். நான் மெல்றத பார்த்து ஒரு 4 ஒரு 9 பேபினால மென்று சாப்பிட முடியுது. அப்போ நீங்கள் ஜஸ்ட் இமேஜின், நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதை அப்படியே இமிட்டேட் பண்ணுவாங்க குழந்தைங்க. ஜஸ்ட் இமிட்டேட்டர்ஸ், புதுசாக எங்கேருந்துமே கற்றுக்கிறது இல்லை. ஸோ அதனால தான் சொல்கிறேன், கீழே உட்காந்து சாப்பிட்டு பழங்க. உங்கள் ஹஸ்பண்டையும் சரி எல்லாத்தையுமே கீழே உட்காந்து சாப்பிட வச்சு பழங்க. நமக்கும் நல்லது, எஸ்பெஷலி கேர்ள் சைல்டு இருக்கவங்களுக்கு பின்னாடி ரொம்ப நல்லது. இன்னொரு விஷயம், கீழே உட்காந்து சாப்பிட்றதுனால என்ன நடக்குதுன்னா, இப்படி நம்ம குடிஞ்சு தான் எடுத்து சாப்பிட்றோம். ஸோ இங்கே இருக்க டைஜஸ்டிவ் ஜூஸ் செக்ரீட் ஆகிட்டே இருக்கும் சாப்பிட சாப்பிட. நம்ம டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிடும்போது யோசிச்சு பாருங்கள், கை மட்டும்தான் வருது, உடம்பு கொஞ்சம் கூட அசையறதில்லை. அது ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ். ஸோ டெஃபினட்டாக இன்னிலிருந்து அது மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்க, கீழே உட்காந்து சாப்பிடுங்க. கீழேனா தரையில் வேண்டாம், ஒரு பாய் விரிச்சோ இல்லை ஏதாவது ஒரு மேட் மேலே, எஸ்பெஷலி கேர்ள்ஸ் சைல்டுக்கு. தட் டசன்ட் மீன் பசங்க உட்காரவே கூடாதுன்னு சொல்லி, அவங்களுக்கும் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தில் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் வரும் அவங்க கீழே உட்காந்து சாப்பிடும்போது. அடுத்து இங்கே ப்ராக்கலி நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்களா? ப்ராக்கலி, ஸ்ட்ராபெரிஸ், ப்ளூபெரிஸ். ஓகே, நம்ம ஊருக்கு அது பெருசாக செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். பட் இங்கே சொல்ல நான் என்ன சொல்ல ட்ரை பண்ணுறேன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ ஓகே பாதாம். எத்தனை பேர் குழந்தைங்களுக்கு ஆல்மண்ட்ஸ் கொடுக்குறீங்க? என்ன ஆல்மண்ட்ஸ் கொடுக்குறீங்க? என்ன ஆல்மண்ட்ஸும் கடையில் இருந்து பெருசு பெருசாக இருக்குமே, அதான் நார்மல் ஒன் சொல்கிறது என்ன தெரியுங்களா? கலிஃபோர்னியா ஆல்மண்ட்ஸ். நம்ம இந்தியாவில் வர்றதே கிடையாது. இந்தியாவில் வர ஒரே விஷயம் மம்ரா பாதாம்னு சொல்லுவாங்க, சோட்டாகிரி காஷ்மீர்லேருந்து வரும். ரொம்ப குட்டியாக இருக்கும், நீங்கள் யூல் பி சர்ப்ரைஸ்ட். அது வந்து நம்ம குவாலிட்டி சரியில்லைன்னு ஒதுக்கிற பாதாம் மாதிரி இருக்கும். ஆக்சுவலி பாதாம் மரத்துலேயும் நம்ம ட்ரீல, நம்ம ட்ரீல இருக்கிறதும் சோட்டாகிரி வெரைட்டி தான். பட் நம்ம சவுத்தில் ரொம்ப கம்மி, காஷ்மீரில் ஓரளவுக்கு இருக்குது. எல்லாமே எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு, நம்ம மறுபடியும் இம்போர்ட் பண்ணுறோம் கலிஃபோர்னியாவிலேருந்து. வேறு மாதிரியான ஆல்மண்ட்ஸ் நீங்கள் கலிஃபோர்னியன் ஆல்மண்ட்ஸ் 5 குழந்தைக்கு கொடுக்குறதும், நம்மளோட இந்தியன் அந்த மம்ரா பாதாம்னு சொல்கிறது 2 கொடுத்தீங்கன்னா போதும். தட்ஸ் எ டிஃப்ரெண்ட். நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பாருங்கள், மம்ரா பாதாம் இல்லை சோட்டாகிரிம்பாங்க. ரொம்ப குட்டியாக இருக்கும், சோட்டாகிரி கிரி ரொம்ப குட்டியாக இருக்கும், ஆனால் ஒரு மாதிரி வதவதன் இருக்கும். அதுக்கு ரீசன் அதோடய ஃபேட் கண்டென்ட் அவ்வளோ நிறையா இருக்குது, ஒமேகா 6 அவ்வளோ நிறையா இருக்குது. கலிஃபோர்னியா ஆல்மண்ட்ஸில் 5 கிடைக்கிறது, இதில் 2 கிடைக்குது நமக்கு, நம்ம இந்தியன் வெரைட்டியில். ஸோ நான் இது கண்டிப்பாக கிடைக்கும், ஆன்லைனில் கிடைக்கிறது கொஞ்சம் நம் நீங்கள் நார்மல் பாதாமோட கொஞ்சம் காஸ்ட்லி, ஏன்னா அது அவ்வளோ வேல்யூ. நீங்கள் 5 சாப்பிட்றது 2 சாப்பிட்டாலே போதும். நம்ம இந்தியன் பாதாம் அது மம்ரா பாதாம்னு சொல்லுவோம். நான் இது ஏன் இந்த எக்ஸாம்பிள் சொல்ல வரேன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ ஃபுட்டு கம்மியாக ட்ராவல் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ அது நல்லது. டிஸ்டன்ஸ் ட்ராவல்னு சொல்கிறேன். ஸ்ட்ராபெரிஸ் வருது, ஊட்டிலேருந்து வருது, கண்டிப்பாக ஊட்டிங்கும் போது பக்கத்தில் தான். பட் அதை கம்பேர் பண்ணுறது, அதை விட
நம்மளோட சீத்தாப்பழம் பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். ரெண்டுலேயும் விட்டமின் சி இருக்குது. சீத்தாப்பழம் ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஊர் பக்கத்தில் கிடைக்கும். ஆனால் நம்ம அந்த ஸ்ட்ராபெரி பார்த்தா தான் நமக்கு ஸ்ட்ராபெரி அப்படின்னு போகிறோம். சாப்பிடுங்க, டெஃபினட்டாக தப்பு இல்லை. பட் சீஸ்னல் ஃப்ரூட்ஸ் சாப்பிட ஆரம்பித்தா, சீஸ்னல் ஃப்ரூட்ஸும் சரி வெஜிடபிள்ஸும் சரி. பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க, என்னோடய பாட்டி, கம்புங்கூழ் இருக்கு இல்லைங்களா, அது நம்ம நல்லா பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ் வந்து கரெக்டாக சம்மர் போது தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா அதுக்கு பாடி கூலன் ப்ராப்பர்ட்டிஸ் நேச்சுரலாகவே இருக்குது. ராகி கூழ் வந்து மோஸ்ட்லி வின்டரில் சாப்பிடுவாங்க, ஏன்னா அதுக்கு பாடி ஹீட் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த ஆன்சஸ்டர்ஸ் எல்லாமே கரெக்டாக வச்சுருக்காங்க, நம்ம தான் கொஞ்சம் சிஸ்டமாக மாற்றுறோம். ஸோ லோக்கல் ஃப்ரூட்ஸ், சீஸ்னல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், அதை விட பெஸ்ட்டு வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஃபாரின் ஃபுட்டெல்லாம் விட்டுருங்க, நம்ம ஃபுட் போதும், திணையரிசி போதும், கீமாலாம் நமக்கு தேவையே கிடையாது ஆக்சுவலி. ஸோ இந்த சீஸ்னல் ஃபுட்ஸ் வந்து ஒன் ஆஃப் த ரீசன். இது குழந்தைங்க கேட்கும் போதும் சொல்லுங்கள், பிகாஸ் நான் இப்போ இது உங்களுக்கு சொல்கிறதுக்கு காரணம் நீங்கள் இது அங்கே போய் டெலிவர் ஆகுங்கிறதுனால உங்களுக்கு மோஸ்ட்லி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்போ இந்த குழந்தைங்க, நம்ம ஜென்ரேஷனே சேர்த்து சொல்கிறேன், ஏங்கிற தாட் நம்ம எல்லாத்துக்குமே இருக்குது. அவங்களுக்கு ரீசன் தெரியும் போது டெஃபினட்டாக கேட்டுப்பாங்க. சீஸ்னல் ஃப்ரூட்ஸ் பற்றியும் சொல்லுங்கள், கீழே உட்கார்றதுக்கான ரீசன் சொல்லும் போது டெஃபினட்டாக தே டேக் இட். உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் டைம், லஞ்ச் டைம், டின்னர் டைம் இருக்கும், ஸ்நாக்ஸ் டைமும் இருக்கும். அது போக எத்தனை பேர் ஓட குழந்தைங்க வந்து நடுவில் நடுவில் போய் எடுத்து சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. எப்போ பசிக்குதோ பசி ஆகும் குழந்தைங்களுக்கு நடுவில் நடுவில், எஸ்பெஷலி வீக்கெண்ட்ஸ், சாட்டர்டே சண்டே வந்து ஒரு 11:30 போய் ஏதாவது சாப்பிட்றது. நம்ம கூட சொல்லுவோமே, லஞ்ச் டைம் வந்துருச்சு, இது சாப்பிட்டா அதை சாப்பிட முடியாதுன்னு. எத்தனை பேர் வீட்டில், மோஸ்ட் ஆஃப் தி வீட்டில், நான் இது சொல்கிறேன், இது கண்டிப்பாக இது கான்ட்ரவர்ஷியலான டாபிக், கண்டிப்பாக அந்த டைம் ஸ்நாக்ஸ் கொடுக்க வேண்டாம். லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், ரெண்டு ஸ்நாக்ஸ், மார்னிங் 11:30 ஒன்று, ஈவினிங் 5:30-ஷ். நடுவில் வந்தால் ஸ்ட்ராங்காக ஸ்டெபர்னாக சொல்லுங்கள், கிச்சன் க்ளோஸ்டுன்னு சொல்லி. அவங்களுக்கு அந்த கான்செப்ட் மதியில் மனசில் பதியணும். கிச்சன் ஒரு பர்டிகுலர் டைம் தான் ஓப்பன் ஆகும். ஃபுட்டுங்கிறது எல்லா டைமுமே கிடைக்கிற பொருள் இல்லைன்றது தேசியம். கேட்கலாம், நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க, என்னோடய குழந்தை பிரேக்ஃபாஸ்ட் சரியாகவே சாப்பிடல, ஸோ 11:00 வந்தாமா பசிக்குது, எனக்கு பிஸ்கட் ரெண்டு கொடு அப்படின்னு கேட்கும்போது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி. இட்ஸ் ஓகே, ஒரு நாள் பசியாக இருந்தால் பரவாயில்ல, பிகாஸ் தெல் கெட் டு நோ, ஓகே நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லன்னா ஸ்நாக்ஸ் அவங்க கண்டிப்பாக கிடைக்காதுன்னு நீங்கள் சொல்லாமே அந்த குழந்தைங்க தெரிஞ்சுக்கிற அளவுக்கு தே ஆர் கேப்பபிள். ஆனால் நீங்கள் இன்னொன்று யோசிச்சு பாருங்கள், அந்த 11:00 பசிக்குதுன்னு வந்து கேட்கும்போது, அம்மா எனக்கு ஒரு ஆப்பிள் கொடு, பனானா கொடுன்னு கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. அம்மா பிஸ்கட் எடுத்துக்கவா, சிப்ஸ் எடுத்துக்கவா, இதுதான் வரும். டெஃபினட் யாராவது சொல்லுங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் கேட்பாங்கன்னு, இல்லவே இல்லை. நீங்கள் அதுக்குன்னு நான் பனானா கொடுக்கட்டுமானும் கேட்காதீங்க. கிச்சன் க்ளோஸ்ட்னா க்ளோஸ்ட், அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தாங்க. நீங்கள் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆண்டி, பிகாஸ் ஃபுட்டோட மகிமையும் அப்போ தான் தெரிய ஆரம்பிக்கும். ஒரு பர்டிகுலர் டைம் தான் கிடைக்கும் போது கிச்சன் கவுண்டர் க்ளீன் பண்ணுங்கள். டைனிங் டேபிளில் எப்பயுமே நட்ஸு, ஃப்ரூட்ஸு, பிஸ்கெட்ஸ் வைக்கவே வேண்டாம். அதுக்கான இடம் உள்ளே வச்சுருங்க, கண்ணில் பார்க்கும்போது எடுத்து சாப்பிடுத்தோணும், அது வேண்டாம். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், ஸ்நாக்ஸ், அவ்வளோதான், அது மட்டும்தான் சாப்பிட்ற டைம். நீங்களும் அதை ஃபாலோ பண்ணணும், பிகாஸ் நீங்கள் போய் நடுவில் எடுத்து சாப்பிட்டு நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல போது டசன் வொர்க்ஸ். ஹியூஜ் ஹியூஜ் டிசிப்ளினிங் ஆஃப் செல்ஃப் டிசிப்ளினுக்கு இது ஒரு பெரிய ஒரு அருமையான விஷயம், ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இந்த டைமிங் ஃபாலோ பண்ணிட்டோன்னா நம்மளோட உடம்பு எங்கே நிற்கணும்னு நம்மளுக்கே தெரியாது. சச்ச பியூட்டிஃபுல் திங், ஹியரிங் குட். உங்களுக்கும் தெரிய ஆரம்பிக்கும், அவங்க மார்னிங் 2 இட்லி சாப்பிட்டு வந்து 11:00 கேட்குறாங்கங்கும் போது, ஓகே இது அவங்க 10 இல்லைன்னு சொல்லிட்டு நாளைக்கு நீங்கள் 3 இட்லி வச்சிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. இன்ஸ்டெட் அதில் ஒரு ஸ்பூன் கீ ஊற்றி கொடுங்க. ஸோ அது இன்னும் கொஞ்சம் நேரம் அவங்கள வந்து ஃபுல்லாக வச்சுருப்போம். இல்லைன்னா சட்னியை வந்து வெஜிடபிள் சட்னியாக மாற்றுவேன். தேங்காய் சட்னியும் நல்லது தான், பட் அதுக்கு பதிலாக பீட்ரூட் சட்னியும் கேரட்டும் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் நேரம் அவங்கள வந்து ஃபுல்லாக வச்சுருப்போம். சைடில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதுக்கு உங்களுக்கும் தெரிய ஆரம்பிக்கும், பசங்களோட ஹங்கர் லெவல் எவ்வளோன்னு தெரிஞ்சுப்பீங்க நீங்களும். எல்லா டைமும் தயவு செஞ்சு கொடுக்க வேணாம், ஏன்னா ஒரு அம்மாவாக வந்து ஒரு குழந்தை வந்து பசிக்குதுன்னு கேட்கும்போது நம்மளால் இருக்க முடியாது. பட் திஸ் இஸ் சம்திங் வே டீச்சிங் தம் குட், அதனால இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள், இட் மேக் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். அதனால் சொல்கிறது, எத்தனை பேர் ஹார்லிக்ஸ், பூஸ்ட், போன்விட்டா பாலோடு கொடுப்பீங்க? ஆல்மோஸ்ட் இல்லாதவங்க என்ன கொடுக்குறீங்க? வெறும் பால். அப்படியே சார், மற்றவங்க பாலை கொடுக்குறது ஸ்டாப் பண்ண சொல்லிருக்காங்க. ஓகே, அது டிபெண்ட்ஸ். ஆனால் நிறைய பேர் இன்னுமே பால் வேணுன்றவங்க, பால் வேணும்னா பிளெயினாக குடிக்கட்டும், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் குங்குமப்பூவோ இல்லை கொஞ்சம் ஜாகிரி, கொஞ்சம் கருப்பட்டி, இல்லைன்னா மஞ்சள் பெப்பர் போதும். பூஸ்ட், ஹார்லிக்ஸ் எதுவுமே நம்ம உடம்புக்கு பண்ணுறதில்ல. அதில் போட்டிருக்காங்க
டூ டைம்ஸ் ஸ்ட்ராங்கர், டூ டைம்ஸ் டாலர். அந்த ரிசர்ச் நீங்க போய் ஒரு வாட்டி கூகுள் பண்ணி பாருங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலே கீழேயே அதில் சாப்பிடக்கூடாதுங்கிறதையும் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. அதை யாரும் கவனிக்கிறது இல்லை. அந்த 2x ஸ்ட்ராங்கர் டாலர் சொல்கிறாங்கல்ல, அந்த ரிசர்ச்சை நான் போய் அதுக்கு ஆக்சுவலி ஒரு பே பண்ணி படிக்கணும். அந்த ரிசர்ச் பேப்பரை நான் படித்ததுனால சொல்கிறேன். அதில் கம்பேர் பண்ண 400 கிட்ஸை கம்பேர் பண்ணாங்க. அந்த ஸ்ட்ராங்கரான கிட்ஸில் பாதி பேர் 10th படித்த குழந்தைங்க, 10th முடிச்சோடனே அவங்க வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. ஸோ மற்ற குழந்தைங்களை இன்க்ளூட் பண்ணாங்க. ஸோ அந்த ஆவரேஜ் எடுத்து தான் போட்டிருக்காங்க. நீங்கள் வெறும் பால் கொடுத்தீங்கனாலே அவங்க ஹைட் ஆவாங்க, ஏன்னா அவங்க அவ்வளோ குதிக்கிறாங்க, ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இது வந்து ஒரு மித். ஹார்லிக்ஸ் பூஸ்ட் காம்ப்ளான் குடித்தா ஹைட் ஆகுறாங்க. அதுக்கு அந்த நரிப்பயிர் சொல்கிறாங்க, நரிப்பயிர் அந்த பயிரில் வந்து பொடி பண்ணி அதை பாலில் கலி கொடுக்கும்போது இன்னும் அவங்களுக்கு. ஓகே. ஏன்னா மஞ்சள் யூஸ்வலாக மஞ்சளோட தன்மை வந்து நம்ம உடம்புக்குள்ள அவ்வளோ சீக்கிரம் அப்சர்வ் ஆகிற கெப்பாசிட்டி அதுக்கு கிடையாது, நம்ம பாடிக்கும் இல்லை மஞ்சள் அவ்வளோ எடுத்துக்கிறது. அதனால தான் பெப்பர் ஆட் பண்ணுறோம். பெப்பர் வந்து அப்சார்ப்ஷன் ரேட் அதிகப்படுத்தும், அந்த டர்மரிக்கோட அப்சார்ப்ஷன் ரேட் நம்ம உடம்பு அதிகப்படுத்தும். ஸோ அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இல்லைனா கொஞ்சம் ஸ்வீட் வேணும்னு எதிர்பார்த்தாங்கன்னா கொஞ்சம் கருப்பட்டியோ ஜாகிரியோ போதும். இந்த இது இது போட்டால் தான் குடிப்பேன்னா இட்ஸ் ஓகே, பால் குடிக்க வேணாம். ஏன்னா அது ஒன்றும் பெரிய இது பண்ண போகிறது இல்லை. அதுக்கு தான் தயிர் கொடுத்துக்கோங்க, இல்லை வேறு கனெக்ஷன் ப்ராடக்ட்ஸ் வேறு ஏதாவது கொடுத்துக்கோங்க. ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த மித் நான் பர்ஸ்ட் பண்ணணுன்னு நினைக்கிறது. அது கொஞ்சம் அந்த நார்கோட்டிக்ஸ் இருக்குன்னா அதை கம்மியாக யூஸ் பண்ணும், ஸ்பெஷலி வெயில் காலத்தில் மட்டும்தான்.